ஸோ ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் இந்த மாதிரி ஐஎல்ஸ் வேணுமா வேணாமா, எழுதலாமா எழுதக்கூடாதா, எழுதுனா பாஸ் பண்ணுவோமா, அந்த மார்க் எவ்வளோ பத்துமா பத்தாதா, ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்கிப்பனாமல் ஃபுல்லாக பாருங்கள், நடுவில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐஎல்ஸ் வேணுமா வேணாமா, இப்போ இது இல்லாமல் யூனிவர்சிட்டி எடுக்கலாமா, இல்லை யூனிவர்சிட்டி அலோவ் பண்ணுவாங்களா, ஏன் என்ன சைல்ஸ் எழுதுனா என்ன ஆகும், எழுதாட்டி வந்தால் என்ன ஆகும், ஸோ அப்படி இப்படி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்று க்ளியர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ எழுதலாம், நீங்கள் எழுதாமலும் இருக்கலாம். ஸோ இப்போ டாப் 10 டாப் 20 யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐஎல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஎல்ஸ் இல்லாமையும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஃபர் லெட்டர் விட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. எழுதாமல் வந்தால் என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து ஐஎல்ஸ் எழுதாமல் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கஷ்டப்படுறாங்க, ஸோ அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐஎல்ஸ் எழுதாமல் இந்த மாதிரி இங்கிலீஷ் மார்க், 10th இங்கிலீஷ் மார்க் இருக்கு, 12th இங்கிலீஷ் மார்க் 60% மேலே இருக்கு. ஸோ அந்த மார்க்கை வச்சு யூகேக்குள்ள எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இங்கே வந்து என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பார்ட் டைம் ஜாப்ல வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னு வைங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வ் பண்ணுற வேலையாக இருக்கட்டும், ஸோ உள்ள வந்து யார்ட்டையாவது பேசுகிற வேலையாக இருக்கட்டும், இப்போ ஒரு நிறைய பெரிய கம்பெனிஸ்லாம் போனாங்கன்னா ஒரு ஆஃப் லைசன்ஸு, ஸோ இந்த மாதிரி பெட்ரோல் ஸ்டேஷன்லாம் போனாங்கன்னா அங்கே கஸ்டமரோட பேசும்போது அது பேசுகிறது நமக்கு புரியணும் முதல்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சே இங்கே வந்து இது பண்ணாலுமே வந்து அது புரியறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஏன்னா வந்து இவங்க ஸ்லாங் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், நம்ம இந்தியன் இங்கிலீஷும் பிரிட்டிஷ் இங்கிலீஷும் கொஞ்சம் டோட்டலாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ நமக்கு பாதி வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக 2-3 கேட்டு தான் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சோம், புரிஞ்சவங்க ஓரளவுக்கு பேசுகிறவங்களுக்கே வந்து 2-3 கேட்டு தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம் எழுதாமல் இங்கிலீஷ் நாலேஜ் பெருசாக இல்லாமல் அப்படியே வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் பேசிக் லெவல் இங்கிலீஷை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ இப்போ ஏதாவது வந்து ஒன்று சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, இதை போய் அங்கே எடுத்து விடா அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அது வந்து நமக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து அந்த அளவுக்கு அட்லீஸ்ட் அதுவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுவும் தெரியாமல் நிறைய பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று செய்வாங்க, ஸோ மறுபடியும் கேட்டால் அதான் சொல்லிடுவானோ அப்படின்ட்டு திருப்பி 2-3 ரிப்பீட்டடாக கேட்பாங்க. கேட்கும்போது அவனுக்கே டென்ஷன் ஆகிடும். ஸோ என்னடா அவன் இது கூட தெரியாமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க வேலைக்கு வச்சுக்கலாமா, மறுபடியும் அனுப்பிடலாமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ஒர்க்லேயே வந்து 2-3 கொலீக்ஸோடையே பேச முடியாத, ஜாலியாக நார்மலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி பேச முடியாது, கொஞ்சம் பயம் இருக்கும், அவங்க என்னடா இங்கிலீஷில் பேசுகிறாங்களே நம்மளால் அந்தளவுக்கு பேச முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் பயம் இருக்கும். நிறைய பேர் அப்படி இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஸோ எழுதாமல் வரலாம், வந்தால் இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒர்க்லேயே இப்படி பிரச்சனைனா யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான். ஸோ இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ அதனால் அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி அட்லீஸ்ட் பேசிக்காவது இருக்கணும் நாலேஜு. ஸோ அதுக்காகவாவது ஐஎல்ஸ் எழுதுங்க. ஸோ ஐஎல்ஸில் வந்து என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷோட ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களோட லாங்குவேஜ் கெப்பாசிட்டி மேட்ச் பண்ணுதா, எத்தனை பர்சன்டேஜ் மேட்ச் பண்ணுது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஐஎல்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஎல்ஸில் பார்த்தீங்கன்னா ரீடிங், லைட் ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங், நாலு இருக்குது அந்த மாதிரி. ஸோ நாலையும் சேர்த்து ஓவராலாக 10 வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6.5 ஆச்சு எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி. ஸோ அதையாவது எடுக்கணும். ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ லெவல் யூனிவர்சிட்டிஸ் அதாவது 5.5, 6 இந்த மாதிரி பர்சன்டேஜ் மார்க்ஸே எடுத்துக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 6.5 மோஸ்ட்லி ஓரளவுக்கு நல்ல பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6.5 கேட்பாங்க. ஸோ நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் ஐஎல்ஸு வந்து ப்ரொவைட் பண்ணுங்க இருந்தால், அப்படி இல்லைன்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணி இங்கிலீஷ் மார்க் 65% அண்ட் அபவ் இருந்தால் நீங்கள் அதை வச்சே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஸோ ஐஎல்ஸ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு நீங்கள் இப்போது ஒர்க் ஸ்பான்சர்ஷிப் வாங்குறது, ஸ்டே பேக் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஜாப் போகிறது, அந்த மாதிரி இருக்கும்போது ஐஎல்ஸ் எக்ஸாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு ஸ்பெஷல் இது மாதிரி. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் தவிர மற்ற எல்லா கண்ட்ரிக்காரங்களும் ஐஎல்ஸ் முடிச்சுட்டு தான் வந்து யூகேக்குள்ளே வராங்க. ஸோ அவங்க கண்ட்ரியில் ஆல்மோஸ்ட் லைக் ஆஸ்திரேலியா மாதிரி இருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஐஎல்ஸ் தேவையில்லை. ஸோ மற்ற குட்டி குட்டி கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் மெயின் லாங்குவேஜ் இல்லாத கண்ட்ரிஸுக்கு எல்லாருமே வந்து ஐஎல்ஸ் எழுதிட்டு தான் வர்றாங்க. ஸோ இந்தியன்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம அப்படியே பூந்துடுறது. ஸோ அவ்வளோதான், ஐஎல்ஸ்ன்றது அப் டு யூ, ஆனால் கண்டிப்பாக எழுதியே ஆகணுன்ற மாதிரி அவசியம் கிடையாது.
எழுதுங்க. எழுதுனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணும்போது யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்யூர்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது அட்லீஸ்ட் இங்கிலீஷ் பர்சன்டேஜ் இருந்தால் போதுமா, இல்லை கண்டிப்பாக எல்ஸ் வேணுமா அப்படின்றத அவங்க வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மேக் ஷூர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இல்லாமையும் வரலாம் வச்சுக்கிட்டும் வரலாம். வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து நான் ஒரு மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளூயண்ட்டாவது நான் பேசுவேன், ஓரளவுக்கு பேச கம்யூனிகேட் பண்ண தெரியும் அப்படின்றது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் அவ்வளோதான் ஐஎல்ஸ் எக்ஸாம்ன்றது. ஸோ நீங்கள் கோச்சிங் போங்க, அது ஒரு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ எவ்வளோ வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணி அட்லீஸ்ட் 6.5 எடுக்கிற வரைக்கும் நீங்கள் ரிட்டன் எழுதிட்டு தான் இருக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் எழுதுனேன், 4 நான் இதாக போயிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் அட்டம் எழுதுனேன், 4 தான் வந்துச்சு, ரெண்டாவது அட்டம் எழுதுனே மறுபடியும் 4 தான் வந்துச்சு, 5 தான் வந்துச்சு அப்படின்லாம் அதில் ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மினிமம் 6.5 அது வந்து கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஆனால் எடுத்துடலாம். 6.5 ஈஸியாக எடுக்கலாம். கொஞ்சம் ஒன்று ரொம்ப லோ லெவலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அங்கே ஒன்றும் பெருசாலாம் கேட்க போகிறதில்ல, இங்கே ரெண்டு பேர் பேச சொல்லுவாங்க, பேசுகிறத லிசன் பண்ண சொல்லுவாங்க, அந்த அவங்க கூட பேசுகிற மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, அந்த மாதிரி ஸ்பீக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதாக தான் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் ஓரளவுக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சால் ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் லோ லெவல்னால் கொஞ்சம் கஷ்டம், அதை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 6 மாதம் 3 மாதம் அப்படின்ற மாதிரி எடுத்து நீங்கள் கண்டிப்பான கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஐஎல்ஸ் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூகேக்கு மட்டும் இல்லை, ஸோ ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸ் இருந்தால் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம், படிக்கிறதுக்காலும் சரி ஒர்க்குக்காலும் சரி ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கேட்ட க்வெஷ்சன்ஸ்க்கெலாம் வந்து நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் தான் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை, டேக் கேர்.